கொரோனா இன்ஃபெக்ஷனுக்கு ஆயுர்வேதத்துல மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எஸ், கரோனா தொற்றுக்கு ஆயுர்வேத மருந்தான கிளவேரா மாத்திரை மற்றும் சிரப்ப அஃபெக்ஸ் லெபரட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த மருந்த முதல்கட்டமா ஆய்வகத்திலயும் விலங்குகள் கிட்டயும் பரிசோதனை செஞ்சு பாத்திருக்காங்க. அதுல சிறந்த முடிவு வந்ததுனால சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 100 கரோனா நோயாளிகளுக்கு கொடுத்து இத பரிசோதனை செஞ்சு பாத்திருக்காங்க. மருந்து கொடுக்கப்பட்ட 5 நாட்கள்ல 86% தொற்றும் 10 நாட்கள்ல 100% தொற்றும் குணமாயிருக்கு. இந்த மருந்துக்கு இந்திய மருத்துவம் ஆராய்ச்சி கழகமும் அதாவது ICMR ஆயுஷ் அமைச்சகமும் ஒப்புதல கொடுத்திருக்காங்க. இந்த மருந்த பொதுமக்கள் பயமே இல்லாம கரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த கிளவேரா மாத்திரைய எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில மற்றும் இரவு உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாத்திரைய எடுத்துக்கணும். அதே மாதிரி சிரப்பையும் காலையில மற்றும் மாலையிலயும் 10 ml அளவுக்கு எடுத்துக்கணும். மாத்திரை மற்றும் சிரப்போட விலை ரொம்பவே குறைவானது. இந்த மருந்த எல்லாராலையுமே வாங்கி உபயோகப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்துக்கு இந்த மருந்து ரொம்பவே பாதுகாப்பானதும் கூட. எந்த பக்க விளைவுகளும் இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஒரு மாத்திரையோட விலை வெறும் 11 ரூபாய் மட்டும்தாங்க. மருத்துவர்களோட பரிந்துரையின்படி மருந்த உட்கொள்ளணும். இதே மாதிரி கடந்த 2017 டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகமா இருந்தப்ப கிளவேரா மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உரிய பரிசோதனைகளுக்கு அப்புறமா டெங்கு பாதித்தவர்களுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நோயாளிகள் டெங்குல இருந்து ரொம்பவே விரைவா குணமடைய ஆரம்பிச்சாங்க. கிளவேரா மருந்து டெங்கு காய்ச்சலுக்கு சிறந்த மருந்தா இருந்துச்சு. இந்த நிலையில கிளவேரா மருந்து இப்போ கொரோனா சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த மருந்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்பாளி, காட்டு வேம்பு, நிலவேம்பு, காட்டு பேய் புடல், கோரக்கிழங்கு, இஞ்சி, மிளகு, பற்படாகம், சிந்தில் கொடின்னு பல மருத்துவ மூலிகைகளால இந்த கிளவேரா மருந்து தயாரிக்கப்படுது. இந்த மருந்தோட விலை குறைவா இருக்கிறதுனால எல்லாராலையுமே வாங்கி பயன்படுத்த முடியும்.